சப்தக்கன்னியர்கள் வரிசையில் இரண்டாவது சப்தக்கன்னியான மாகேஸ்வரி அவங்கள பற்றி இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். சிவபெருமான் வந்து எட்டு வீர செயல்களை புரிந்து தீய சக்திகளை வதம் செய்தார் அப்படிங்கிறது சிவபுராணத்தில் சொல்கிறாங்க. அதே மாதிரி தேவியும் அசுர சக்திகளை அழிக்கிறதுக்கு எடுத்த ஏழு உன்னத வடிவங்களை தேவி மகாத்மியம் புகழ்ந்து பாடுது. சப்தமாதர்கள் வழிபாடு அப்படிங்கிறது அம்பிகை வழிபாட்டினுடைய ஒரு அங்கமாக காணப்படுகிறது. இது ஒரு கிராமிய தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. சக்தி அம்சத்தில் சப்தமாதர்கள் வழிபாடு சிறப்பிடமாக இருக்குது. சண்டமுண்டர்கள் அப்படிங்கிற அரக்கர்களை அழிக்கிறதுக்காக மனித கர்ப்பத்தில் பிறக்காமலும் ஆண் பெண் இணைப்பில் பிறக்காமலும் அம்பிகை எனப்படும் சக்தியோட அம்சத்திலேருந்து உருவானவங்க தான் இந்த சப்தக்கன்னியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு சப்தக்கன்னியரும் ஒவ்வொரு சிவாலயங்களுக்கு போய் சிவனோட அருளாசி பெற்றுள்ளாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அதில் வந்து இந்த சப்தக்கன்னியரில் மாகேஸ்வரி வழிபட்ட ஸ்தலம் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் கருங்குயில்நாதன் பேட்டை அருள்மிகு ஆனந்தவல்லி சமேத சக்திபுரீஸ்வரர் திருக்கோவில். தக்க யாகத்தில் இந்திரன் வந்து குயில் உருவம் கொண்டு வந்து வழிபட்ட தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்தமாதர் திருவுருவங்களும் இந்த கோவிலில் இருக்கான். இந்த கோவிலில் உள்ள தீர்த்தம் வந்து நோய் தீர்க்கும் சிறப்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. தருமை ஆதீன அருளாட்சியில் இது இருக்குது. காவிரி வடங்கரையில் பூம்புகார் பேருந்து சாலையில் இருக்கிற கருணாபுரம் கருணாப்பேட்டையில் இருக்குது. இந்த மாகேஸ்வரி வழிபட்ட இன்னொரு தலம் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் கோயிலடி அருள்மிகு ஞானாம்பிகை சமேத ஹரிமுக்தீஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயும் சப்தமாதர்களோட திருவுருவங்களும் இருக்கான். தலவிருட்சம் வந்து நெல்லிமரம், தீர்த்தம் வந்து சத்தியகங்கை. இந்த மாகேஸ்வரி வந்து அம்பிகையோட தோளிலிருந்து உருவானவள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரன் வந்து இவளோட சக்தியால் தான் சம்ஹாரமே செய்கிறாராம். மகேசனோட சக்தி அப்படின்றதுனால இந்த அம்பாளுக்கு வந்து முக்கண்கள் இருக்குது. ஜடாமகுடத்தோட காட்சியளிப்பாளாம். இந்த அம்பாளை வழிபட்டால் கோபத்தை போக்கி சாந்தத்தை அளிப்பவள். இந்த அம்பாளோட வாகனம் ரிஷபம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாகேஸ்வரிக்கு ஐந்து முகங்கள், மூன்று கண்கள், பத்து கரங்கள் இருக்கும். அதில் வந்து வலது பக்கத்தில் உள்ள ஐந்து கரங்களில் ஒன்று அபயமுத்திரையாகவும் மற்ற நாலு கரங்கள்லேயும் வாள், வஜ்ரம், திரிசூலம், பரசு இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இடது பக்கத்தில் இருக்கிற கரங்களில் ஒரு கரத்தில் வரதமுத்திரையும் மற்ற கரங்களில் பாசம், மணி, நாகம், அங்குசம் இந்த ஆயுதங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்பாள் வந்து வெள்ளை நிற ஆடை உடுத்தி காட்சியளிப்பாளாம். தன்னை வழிபடுபவங்களுக்கு போகத்தை கொடுப்பவள். சர்வமங்களா அப்படின்ற பெயரும் இந்த அம்பாளுக்கு இருக்குது. அதனால் மக்களுக்கு சர்வ மங்களங்களையும் அள்ளி தருபவளாக இருக்கிறாங்க. தர்மத்தின் திரு உருவமாக இருந்து உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் கொடுக்குறவங்களாக இருக்கிறாங்க. தன்னை உபாசிப்பவர்களுக்கு பொன்னும் மெய்ப்பொருளும் போகமும் கொடுக்குறவங்களாக இருக்கிறாங்க. இந்த மாகேஸ்வரி அம்பாளோட காயத்ரி மந்திரம் ஓம் விருஷத் வஜாயை வித்மகே மிருகஹஸ்தாயை தீமகி தன்னோ ரௌத்ரி பிரசோதயாது. இதுதான் இந்த அம்பாளோட காயத்ரி மந்திரம். இந்த அம்பாளோட தியான ஸ்லோகம் வந்து ஏகவக்த்ராம் திரிநேத்ராம் ச மகாதேவிம் சதுர்புஜாம் ஜடாகுட சம்யுக்தாம் சுக்லவர்ணாம் சுசோபிதாம் வரதாபயஹஸ்தாம் தாமிருகம் டங்கஞ்சதாரிணீம் விருஷவாக சமாரூடாம் வந்தே மாகேஸ்வரிம் சுபாம். இது இந்த அம்பாளோட தியான ஸ்லோகம். இந்த அம்பாளோட மூல மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஹாம் மம் மாகேஸ்வரியை நமஹா. இதுதான் இந்த அம்பாளோட மூல மந்திரம். இப்போ மாகேஸ்வரி அம்பாளோட அர்ச்சனை நாமாவளிகள். ஓம் மாகேஸ்வரியை நமஹா, ஓம் சிவாயை நமஹா, ஓம் சம்பவையை நமஹா, ஓம் வாமதேவாயை நமஹா, ஓம் பினாகினேயை நமஹா, ஓம் பிரபாசாயை நமஹா, ஓம் சங்கராயை நமக, ஓம் கட்வாங்கினேயை நமக, ஓம் ஸ்ரீ கண்டாயை நமக, ஓம் பக்தவச்சலாயை நமக, ஓம் பவாயை நமக, ஓம் சர்வாயை நமக, ஓம் திரிநேத்ராயை நமக, ஓம் திரிலோகேசாயை நமக, ஓம் உக்ராயை நமக, ஓம் கபாலிகாயை நமக, ஓம் காமாகியாயை நமக, ஓம் கங்காயை நமக,
ஓம் கிருபாநிதியை நமஹ. ஓம் பீமானாய நமஹ. ஓம் ரிஷபாரூபாயை நமஹ. ஓம் யஜ்ஞமயாயை நமஹ. ஓம் சோமாயை நமஹ. ஓம் பஞ்சபக்த்ராயை நமஹ. ஓம் சதாசிவாயை நமஹ. ஓம் விஸ்வேஸ்வராயை நமஹ. ஓம் பைரவியை நமஹ. ஓம் வீரபத்ரயை நமஹ. ஓம் கணநாதாயை நமஹ. ஓம் புஜங்கபூஷணாயை நமஹ. ஓம் கிரிப்ரியாயை நமஹ. ஓம் பகவதியை நமஹ. ஓம் மிருத்யுஞ்சயாயை நமஹ. ஓம் ஜகத்குருயாயை நமஹ. ஓம் ருத்ராயை நமஹ. ஓம் பூதபீதையே நமஹ. ஓம் திகம்பராயை நமஹ. ஓம் சாத்விகாயை நமஹ. ஓம் தேவாயை நமஹ. ஓம் பரமேஸ்வரியை நமஹ. ஓம் வித்யாரூபியை நமஹ. ஓம் ரஷ்ணமாலினியை நமஹ. ஓம் சர்வஜானியை நமஹ. ஓம் விருட்சபரூபாயை நமஹ. ஓம் விருட்சபதுவசாயை நமஹ. ஓம் அஷ்மாலாதாரியை நமஹ. ஓம் முனிசேவாயை நமஹ. ஓம் காமமாமின்யை நமஹ. ஓம் சத்யரூபாயை நமஹ. ஓம் காலநேத்ராயை நமஹ. ஓம் காலஹந்த்ரேயை நமஹ. ஓம் காந்தாயை நமஹ. ஓம் கல்யாணமூர்த்தையே நமஹ. ஓம் காலகாயை நமஹ. ஓம் கிருதஜ்ஞாயை நமஹ. ஓம் கங்களாயை நமஹ. ஓம் கமனியாயை நமஹ. ஓம் கபர்தினேயை நமஹ. ஓம் சிவகாமியை நமஹ. ஓம் வரதாயை நமஹ. ஓம் வியாமகேசாயை நமஹ. ஓம் விரூபாயை நமஹ. ஓம் வித்யாநிதையை நமஹ. ஓம் விராடிசாயை நமஹ. ஓம் விசாலாஷ்யை நமஹ. ஓம் நடனாயை நமஹ. ஓம் அக்னி ரூபாயை நமஹ. ஓம் விஷ்ணு ரூபிணியை நமஹ. ஓம் சுந்தராயை நமஹ. ஓம் சூலஹஸ்தாயை நமஹ. ஓம் அபய வரதகராயை நமஹ. ஓம் பாசமுத்ராயை நமஹ. ஓம் பரசு சூடாயை நமஹ. ஓம் ருத்த ரூபாயை நமஹ. ஓம் நிராவாராயை நமஹ. ஓம் விமலாயை நமஹ. ஓம் சர்வாத்மாயை நமஹ. ஓம் வீராயை நமஹ. ஓம் ஆனந்தாயை நமஹ. ஓம் பீமாயை நமஹ. ஓம் விஷ்ணு சகோதரியை நமஹ. ஓம் சர்வாதாயை நமஹ. ஓம் சர்வசங்கராயை நமஹ. ஓம் ஹராயை நமஹ. ஓம் நீலகண்ட பிரீதாயை நமஹ. ஓம் ஆனந்தாயை நமஹ. ஓம் பாபசம்ஹர்த்ராயை நமஹ. ஓம் யந்திரவாகாயை நமஹ. ஓம் தேவதேவாயை நமஹ. ஓம் சிவப்ரியாயை நமஹ. ஓம் சப்தகன்னி ரூபாயை நமஹ. ஓம் கருணாகராயை நமஹ. ஓம் வேதசாராயை நமஹ. ஓம் வேத ரூபிணியை நமஹ. ஓம் சூரிய சந்திர நேத்ராயை நமஹ. ஓம் சாந்த ரூபாயை நமஹ. ஓம் திவ்ய காந்தாயை நமஹ. ஓம் அக்ராயை நமஹ. ஓம் ஏகாயை நமஹ. ஓம் சூஷ்மாயை நமஹ. ஓம் பரமேசாயை நமஹ. ஓம் ஞானதாயை நமஹ. ஓம் சூபஸ்வினேயை நமஹ. ஓம் வீணாதாரிண்யை நமஹ. ஓம் ஷியாமளாயை நமஹ. ஓம் பரசு அஸ்த்ராயை நமஹ. ஓம் கயலஷ்காயை நமஹ. ஓம் ரௌத்ரியை நமஹ. ஸ்ரீ மாகேஸ்வரி அஷ்டோத்திர சதஸ்தோத்திரம் சம்பூர்ணம். இந்த மாகேஸ்வரி அம்பாளோட துதி என்னன்னா, திரிசூல சந்திராஹிதரே மகாவிருஷபவாகினி மகேஸ்வரி ஸ்வரூபேன தேவி நமோஸ்துதே. இப்போ மாகேஸ்வரி அம்பாளோட எனக்கு தெரிந்த சில விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இதற்கு அடுத்தாப்பில் சப்தக்கன்னிகள் வரிசையில் கௌமாரி அப்படிங்கிற சப்தக்கன்னிகையை பற்றி எனக்கு தெரிந்த விஷயங்களை என்னோட அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன். நன்றி.